ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. ஜான்வரி 15, 2022 உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றம் தான் அங்க தொங்கா எரிமலை வெடிப்பு. 2nd உலக போர்ல ஹிரோஷிமால வீசப்பட்ட நியூக்ளியர் பாம்பு காட்டிலுமே 100 மடங்கு ஆற்றல் இந்த எரிமலை வெடிப்புனால உருவானதா கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த எரிமலை எப்படி உருவாச்சு, இது ஏன் வெடிச்சது, இந்த எரிமலை வெடிப்புனால ஏற்பட்ட இனி ஏற்பட போற பின்விளைவுகள் என்னென்ன, செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்யற சில விஞ்ஞானிகள் இந்த எரிமலையையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இந்த எரிமலைக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் என்ன சம்பந்தம், இது எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். பசிபிக் பெருங்கடலோட தென்பகுதியில் இருந்த 2 தீவுகள் தான் ஹங்கா ஹாப்பே மற்றும் ஹங்கா தொங்கா. இந்த 2 தீவும் வந்து தனித்தனியே பக்கத்துல இருந்தது. 2015 அங்க வந்து ஒரு எரிமலை வெடிச்சது. ஆனா அந்த எரிமலை வெடிச்சதுனால பெரிய சீற்றம் ஒன்றும் ஏற்படல. சொல்லப்போனா அந்த எரிமலை வெடிச்சது வந்து நிறைய பேர் அங்க வீடியோ கூட எடுத்திருக்காங்க. ஆனா அந்த நிகழ்வுக்கு அப்புறம் தனித்தனியே இருந்த 2 தீவுகள் ஒரே தீவா இணைஞ்சது. அதாவது இந்த எரிமலை வெடிப்பின் காரணம்னால புதிய ஒரு தீவு அங்க உருவாச்சு. சேட்டலைட் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பம் வளர்ந்த காலகட்டம் இயற்கையா உருவான ஒரு புதிய தீவு தான் இது. இதனால நாசா உட்பட பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த தீவு மேல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த புதுசா உருவான தீவுல எப்படி வந்து உயிரினம் உருவாகுது, எப்படி இந்த தாவரங்கள் அப்புறம் பாக்டீரியா ஃபங்கஸ் இதெல்லாம் அங்க எப்படி பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அவங்க வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. வெளியில பார்க்க ஒரு சின்ன தீவு மாதிரி தெரிஞ்சாலுமே கடல் ஆழத்துல இது ஒரு பெரிய எரிமலையாக இருந்தது. அந்த எரிமலையோட உயரம் பார்த்தீங்கன்னா கடல் ஆழத்துல நிலப்பரப்புல இருந்து சுமார் 1.8 கிலோமீட்டர் உயரம் கொண்டதாகவும் அப்புறம் சுமார் 20 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாகவும் இருந்திருக்கு. 2015 டிசம்பர் 2021 வரைக்கும் இந்த எரிமலை பல தாவரங்கள் உயிரினங்கள் அங்க இடம்பெயர்ந்த பறவைகளுக்கு இருப்பிடமாக ஒரு தீவாக தான் இருந்துச்சு. ஆனா டிசம்பர் 2021 இதுல இருந்து மறுபடியும் தீக்குழம்பு வெளிவர ஆரம்பிச்சது. அதாவது அது வரைக்கும் டார்மெண்ட் வால்கனோவா இருந்த எரிமலை ஆக்டிவ் வால்கனோவா மாற ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து ஜனவரி 14, 2022 இதோட அளவு அதிகரிச்சது. அன்னைக்கு இதுல இருந்து வெளிவந்த தீக்குழம்புனால உருவாக்கப்பட்ட புகை சாம்பல் பாத்தீங்கன்னா சுமார் 20 கிலோமீட்டர் உயரம் வரை படர்ந்திருந்தது. ஆனா விண்வெளியிலிருந்து சேட்டலைட் இது புகைப்படம் எடுத்தப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மேகமூட்டம் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா அதுக்கு அடுத்த நாள் ஜனவரி 15, 2022 இந்த எரிமலை மிகப்பெரிய அளவுல வெடிச்சது. அப்போ சேட்டலைட் எடுத்த வீடியோ இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த எரிமலை வெடிப்பு எந்த அளவு பெரிய ஆற்றல் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த எரிமலை வெடிச்சதுக்கு அப்புறம் அந்த தீவுல எந்த அளவு நிலப்பரப்பு அழிஞ்சிருக்கு, அப்படி அழிஞ்சு போன நிலப்பரப்போட திடம் எந்த அளவு முன்னாடி இருந்துச்சு, அந்த எரிமலை வெடிச்சப்போ இந்த நிலப்பரப்பு புகை எல்லாமே வந்து எந்த வேகத்துல எவ்வளவு உயரத்துக்கு போனது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அளந்து இந்த எரிமலை வெடிச்சப்போ எந்த அளவு ஆற்றல் வந்து உருவாயிருக்கும் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கணக்கிட்டாங்க. நம்ம பார்த்த மாதிரி இந்த எரிமலை வெடிச்சப்ப உருவான ஆற்றல் 2nd உலக போர்ல ஹிரோஷிமால வீசப்பட்ட நியூக்ளியர் பாம்பை காட்டிலுமே 100 மடங்கு அதிக ஆற்றல் கொண்டதா இருந்தது. ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஹிரோஷிமால வீசப்பட்ட நியூக்ளியர் பாம்பால உருவான அபாயமான ரேடியேஷன்ஸ் இந்த எரிமலை வெடிச்சப்ப உருவாகல. இந்த எரிமலை வெடிச்சப்ப உருவான அந்த புகை மண்டலம் பாத்தீங்களா, அந்த சாம்பல் அதெல்லாமே பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் உயரம் வரை போயிருக்கு. அதுக்கப்புறம் அது வெடிச்ச அந்த நொடியில அந்த புகை படர்ந்தது பாத்தீங்கன்னா சுமார் 500 கிலோமீட்டர் வரை படர்ந்தது. அந்த அளவு பிரம்மாண்ட எரிமலை வெடிப்பு தான் இது. ரேடியோ வேவ்ஸ் மூலமா இந்த எரிமலை வெடிச்சதை ஆராய்ச்சி செஞ்சப்போ இதிலிருந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மின்னல்கள் உருவானதா கணக்கிடப்பட்டிருக்கு. சரி, இவ்வளவு பெரிய எரிமலை வெடிச்சதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கும்? இப்போ பொதுவாக வந்து எரிமலை வெடிச்சதுன்னு என்னாகனா அதுல இருந்து வரும் மேக்மா என்று அழைக்கப்படுற தீக்குழம்புகள்லாம் வந்து கடல் நீர்ல பற்று குளிர்ந்து அங்க வந்து புதிய நிலப்பரப்பை உருவாக்கும். இப்போ சாதாரணமாக ஏற்படுற எரிமலை வெடிப்பில் வந்து சர்டேசியன் ஸ்டைல் எரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான எரிமலை வெடிப்பு ஏற்படும் போது அங்கே வந்து புதிய நிலப்பரப்புகள் உருவாகும். ஆனால் ஜனவரி 15 அன்னைக்கு ஏற்பட்ட எரிமலை வெடிப்பு இதுவரை வரலாற்றில் மனிதன் காணாத ஒரு எரிமலை வெடிப்பாக இருந்தது. இப்போ பொதுவாக இந்த தீக்குழம்புலாம் பார்த்தீங்கன்னா 1000 டிகிரி செல்சியஸ் மேலே வெப்பம் இருக்கும். இந்த கடல் நீர் பார்த்தீங்கன்னா சராசரி ஒரு 20 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கொண்டதாக இருக்கும். இப்போ இந்த 20 டிகிரி செல்சியஸ் இருக்கிற தண்ணீர் வந்து சிறிதளவில் இந்த தீக்குழம்புல போய் பட்டதுன்னா அங்கே வந்து ஒரு வெடிப்பு ஏற்படும். எப்படி வந்து சூடான வடச்சட்டியில் தண்ணி தெளிச்சாமல் டப் டப்னு வெடிக்குது பாருங்களா, அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஏற்படும். ஆனால் அதனால் வந்து பெரிதளவு சீற்றம் இருக்காது, மாறாக அங்கே வந்து அது வந்து ஒரு நிலப்பரப்பாக மாறும். ஆனால் ஜனவரி 15 அன்னைக்கு ஏற்பட்ட வெடிப்புக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் யூகிக்கிறாங்கன்னா, சிறிதளவில் தண்ணீர் போய் தீக்குழம்புல படாமல்
திடீர்னு பெரிதளவில் தண்ணீர் வந்து மிக அதிகமான தீக்குளம்ல போய் விழுந்திருக்கணும், அதனால ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளோஷன் உருவாயிருக்கணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சரி, எப்போ இந்த தண்ணீர் வந்து திடீர்னு போய் எக்கச்சக்கமான தீக்குளம்ல விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடல் ஆழத்துல வந்து ஒரு நிலப்பரப்பு இருக்கும், அந்த நிலப்பரப்புக்கு கீழே தான் வந்து தீக்குழம்புகள் நிறைய இருக்கும். இந்த எரிமலை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான எரிமலை வந்து கடல் அடியில் தான் இருந்திருக்குது. இப்போ என்ன ஆயிருக்கணும்னா, அந்த தீக்குழம்பையும் கடல் நீரையும் பிரிக்கிற அந்த நிலப்பரப்பு வந்து திடீர்னு உடைஞ்சிருக்கணும். திடீர்னு உடைஞ்ச காரணத்தினால மிக அதிகமான கடல் நீர் வேகமா போய் அந்த தீக்குழம்புல பட்டதுனால அங்க ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் உருவாயிருக்கும். ஆனா அந்த எரிமலை வெடிக்கிற வரைக்கும் அங்க வந்து எந்த ஒரு நில அதிர்வு ஏற்பட்டதாகவும் அங்க இருக்கிற சிசிமோகிராஃப் டிவைசஸ் வந்து பதிவிடல. அப்படி பார்த்தா அந்த நிலப்பரப்பு உடைஞ்சது பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு நிலநடுக்கம் காரணமாக இருந்திருக்காது. மாறாக விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, காலப்போக்கில் அந்த நிலப்பரப்பு வந்து பழுதடைஞ்சு, எப்படி சுவரெல்லாம் வந்து பழுதடைஞ்சு உடையது பாத்தீங்களா, அந்த மாதிரி அங்கிருந்த நிலப்பரப்பு வந்து பழுதடைஞ்சு உடஞ்சிருக்கும். அந்த உடஞ்ச காரணத்தினால கடல் நீர் வேகமா அந்த கீழ்குளம்புல பட்டு இவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷனை உருவாக்கி இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான எரிமலை வெடிப்புக்கு வந்து அப்போ வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஒரு பேரும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இதுக்கு வந்து அல்ட்ரா சர்டேசியன் இரப்ஷன் அப்படின்னு விஞ்ஞானிகள் பேர் வச்சிருக்காங்க. சரி, இந்த எரிமலை வெடிச்சதுனால அங்கே ஏற்பட்ட இனி ஏற்பட போகிற பின்விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எரிமலை வெடிச்ச தீவில் மனிதர்கள் வாழாட்டியும் அதை சுற்றி கொஞ்சம் தூரத்தில் இருந்த பல தீவுகளில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தாங்க. இந்த எரிமலை வெடிச்சப்போ உருவான புகைமண்டலம், சாம்பல் எல்லாமே வந்து மனிதர்கள் வாழ்ந்த தீவை முழுவதுமாக சூழ்ந்தது. இதனால் பச்சை பசேன்னு இருந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் அங்கே முழுவதுமாக சாம்பல் நிறத்தில் காணப்பட்டது. அங்கே மனிதர்கள் சுவாசிக்கும் காற்று மாசுபட்டிருக்கு, அதனால் வெளியில் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மேலும் அங்கே இருக்கிற குடிநீரில் எல்லாம் இந்த சாம்பல் கலந்ததுனால அங்கே குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. சுனாமி அவங்க இருந்த இடத்துலலாம் உருவாயிருக்கு. ஆனால் அந்த சுனாமினால் பெரிதளவு உயிர் சேதம் இல்லாட்டியும் பொருள் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. மேலும் இன்டர்நெட் போன்ற தொலைத்தொடர்பு அங்கே முழுவதுமாக பாதிப்படைஞ்சிருக்கு. மரங்கள் முழுவதுமாக சாம்பல் படைஞ்சனால அந்த இலைகள் மேலே சூரிய வெளிச்சம் படாது, அதனால் காலப்போக்கில் அங்கே இருக்கிற மரம் செடி கொடிகளெல்லாம் அழிய அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த சாம்பல்லாம் வந்து அந்த தீவு ஃபுல்லாக படர்ந்தனால காலப்போக்கில் அங்கே இருக்கிற மண் வளம் அதிகமாகும். ஏன்னா இந்த எரிமலை சாம்பலில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்குது. இந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து உரம் மாதிரி அங்க இருக்கிற மண் வளத்தை காலப்போக்கில் அதிகரிக்கும். இன்ஃபாரட் மூலமா சாட்டலைட்ஸ்ல இருந்து எடுத்த புகைப்படங்களை வச்சு பார்க்கும்போது இந்த எரிமலை வெடிச்சப்ப உண்டான அதிர்வுகள் பூமியை 3-4 தடவை கடந்து போயிருக்கும் அப்படிங்கறத, பூமியோட வளிமண்டலத்தில் ஏற்பட்ட காற்றழுத்த மாற்றங்கள் அப்புறம் வெப்பநிலை மாற்றங்களை வச்சு இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அதிர்வுகள் வந்து சத்தத்தின் வேகத்தை விட அதிகமா பயணம் செஞ்சிருக்கு. இதனால மிக பிரம்மாண்ட ஷாக் வேவ்ஸ் உருவாயிருக்கு. இந்த ஷாக் வேவ்ஸ் வந்து உலகின் பல இடங்களில் உணர பட்டிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு இந்த எரிமலை வெடிச்ச தீவுலேருந்து சுமார் 65 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இன்னொரு தீவில் இந்த ஷாக் வேவ்ஸ் வந்து எப்படி உணரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இந்த எரிமலை வெடிச்சப்ப பூமிக்கு 50 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இந்த சாம்பல் போச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா பல மாதத்துக்கு நம்ம வளிமண்டலத்தில் கலந்து நம்ம பூமியை வளம் வரும். இந்த சாம்பலில் பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரஜன் சல்ஃபைட் மற்றும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போன்ற அசிடிக் கலவைகள் இருக்கு. இது வந்து சூரியனிலிருந்து வர வெப்பத்தை பூமியில் படாமல் கொஞ்சம் குறைக்கும், அதனால பூமியோட சராசரி வெப்பம் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே காலப்போக்கில் வளிமண்டலத்தில் இருக்கிற இந்த ஆசிட் எல்லாமே மலையோட கலந்து பூமியில வந்து ஆசிட் மலையா விழும். இந்த ஆசிட் ரெயின் அப்படிங்கிறது பூமியில வாழ்ற உயிரினங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், 2015 இருந்து நாசா உட்பட பல ஆராய்ச்சியாளர்களின் கவனத்தை இது ஈர்த்தது அப்படின்னு பார்த்தோம். இதற்கு காரணம் மனிதனோட தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பூமியில உருவான ஒரு புதிய நிலப்பரப்பாக இந்த தீவு இருந்தது. இதே மாதிரியான பல எரிமலைகள் செவ்வாய் கிரகத்திலையும் இப்ப இருக்கு. பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்துல தண்ணீர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அந்த தியரி உறுதிப்படுத்திருக்கு. இப்போ இந்த தீவை ஆராய்ச்சி செஞ்சு அதுல சுத்தி இருக்கிற கடல் நீர் இந்த தீவு மேல பட்டு அந்த தீவு எப்படி பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த தீவையும் இப்போ செவ்வாய்கிரகத்தில் இருக்கிற தீவையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா, கண்டிப்பா பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி செவ்வாய்கிரகத்திலையும் இந்த மாதிரி தீவுகளை சுத்தி கடல் நீர் இருந்திருக்கும்,
காலப்போக்கில் நீர் அழிந்து போனதுனால தான் இப்போ அது வந்து மலை குன்றுகள் மாதிரி ரொம்ப வறண்டு போய் நமக்கு காட்சியளிக்கு அப்படிங்கிறதையும் உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளோட கூற்றாக இருக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமாக January 15, 2022 ஏற்பட்ட எரிமலை வெடிப்பு காரணமாக 2015 புதிதாக உருவான இந்த நிலப்பரப்பு முற்றிலும் அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எப்படி ரெண்டு தீவுகள் தனித்தனியாக இருந்ததோ அதே மாதிரி மறுபடியும் இந்த ஹங்கா தொங்கா ஹங்கா ஹாப்பே அப்படிங்கிற ரெண்டு தீவுகள் தனித்தனியாக இப்போ இருக்குது. இன்னும் சொல்ல போனால் முன்னாடி இருந்தது காட்டிலுமே அந்த இரு தீவுகளோட அளவும் குறைஞ்சிருச்சு. இருந்தாலுமே இந்த இடத்தையும் இந்த எரிமலை வெடிச்சதுனால பூமிக்கு ஏற்பட போற மாற்றங்களை பல விஞ்ஞானிகள் பல ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து கவனிக்க தான் போகிறாங்க. ஏன்னா இந்த ஒரு பெரிய நிகழ்வு பூமியை எந்த அளவு தாக்கும், எதிர்காலத்தில் இது பூமியில் மனிதர்களுக்கு என்னென்ன பின்விளைவுகள் உருவாக்கும் அப்படிங்கிறத இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஆனா இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது வந்து நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது. ஒருவேளை இதே எரிமலை வெடிப்பு மனிதர்கள் வாழ்கிற நிலப்பரப்புல உருவாயிருந்ததுன்னா கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவு உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த வகையில இது கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்னு நம்ம இயற்கைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ மூலயமா இந்த ஹங்கா தொங்கா எரிமலை வெடிப்பு பற்றின சில தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி அதை கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வேற யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு மறுபடியும் பார்க்குறேன். அனந்த கார்த்திக் சைனிங் ஆஃப்.